தர்மபுரி மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா மற்றும் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மகளிர் உரிமைத்துறை மற்றும் சமூக பாதுகாப்பு துறையின் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா மற்றும் சமுதாய வளைகாப்பு விழா இன்று தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் நடைபெற்ற இந்த சமுதாய வளைகாப்பு விழாவில் 250 கர்ப்பிணி பெண்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. இந்த வளைகாப்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட பொருட்களை வைத்து லெமன் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் உள்ளிட்ட 7 வகையான சீர்வரிசைகளை வைத்து பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டத்தில் தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் மல்லையா, மொரப்பூர், புட்ரேட்டுப்பட்டி, பொம்புடி ஆகிய ரயில் நிலையங்களில் ஆய்வு செய்தார். தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் மல்லையா மற்றும் அவருடன் ரயில் நிலைய ஊழியர்கள் அடங்கிய குழுவினர் சிறப்பு ரயில் மூலம் சென்னையிலிருந்து ஆய்வு மேற்கொண்டனர். இதில் தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர், பொம்மிடி, புட்ரேட்டுப்பட்டி ஆகிய 3 ரயில் நிலையங்களில் ரயில்வே குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் ரயில் நிலையங்களில் புதிதாக மேம்படுத்தப்பட்ட பணிகளை பார்வையிட்டும் மேலும் ரயில் நிலையங்களில் மேம்பாடு செய்வதற்கு வேறு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். இதில் மொரப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த மல்லையா மற்றும் ரயில் நிலைய குழுவினர் ரயில்வே குழுவினர் மொரப்பூர் ரயில் நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட சிறுவர் பூங்கா உள்ளிட்டவற்றை மல்லையா ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மொரப்பூர் பகுதியில் உள்ள மக்கள் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட சென்னை பழனி விரைவு ரயில் மற்றும் சென்னை கோவை விரைவு ரயில்களை மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சென்னை முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலை மொரப்பூர் வரை நீட்டிக்க வேண்டும் என மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பெற்றுக்கொண்ட பொது மேலாளர் மல்லையா உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து பொம்மிடி மற்றும் புட்ரேட்டுப்பட்டி ரயில் நிலையங்களிலும் இந்த ரயில்வே குழுவினர் ஆய்வு செய்தனர். தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் மற்றும் இருமத்தூர் துணை மின் நிலையங்களில் நாளை மாதாந்திர மின் பராமரிப்பு பணிக்காக மின் விநியோகம் நிறுத்தப்படும் என மின்சாரத்துறை தெரிவித்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் மற்றும் இருமத்தூர் துணை மின் நிலையங்களில் நாளை மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளது. இதனால் இருமத்தூர் மற்றும் கம்பைநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 30 மேற்பட்ட கிராமங்களுக்கு நாளை காலை 9 முதல் நண்பகல் 2 வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என மின்சாரத்துறை தெரிவித்துள்ளது. தர்மபுரி பட்டுக்கூடு அங்காடிக்கு நேற்று 3 லட்சத்திற்கு ஏலமான பட்டுக்கூடுகள் இன்று வரத்து அதிகரிப்பால் 19 லட்சத்திற்கு பட்டுக்கூடுகள் விற்பனையானது. தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி தமிழகத்திலேயே மிகப்பெரிய அங்காடி. இந்த பட்டுக்கூடு அங்காடிக்கு தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பட்டுக்கூடுகளை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக பட்டுக்கூடுகள் வரத்து குறைவாக இருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஏலத்தில் 3 லட்சத்திற்கு மட்டுமே வெண்பட்டுக்கூடுகள் ஏலம் போனது. இந்நிலையில் இன்று திடீரென பட்டு வரத்து அதிகரித்து 29 விவசாயிகள் கொண்டு வந்த 2700 கிலோ வெண்பட்டுக்கூடுகள் 19 லட்சத்திற்கு விற்பனையானது. மேலும் இனிவரும் நாட்களில் பட்டுக்கூடுகள் வரத்து அதிகரிக்கும் என பட்டுக்கூடு அங்காடி ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மாரண்டள்ளி, பஞ்சப்பள்ளி பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களுக்கான மிதிவண்டிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் வழங்கினார். தர்மபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மாரண்டள்ளி, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களுக்கான மிதிவண்டிகளை எம்பி செந்தில்குமார் கலந்து கொண்டு வழங்கினார்.